மக்களே, வெல்கம் டு லிசனா. என்ன பத்தி ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ஹாய். தம்ப்நெயில இருக்கிற ரெண்டு பிள்ளைங்களுமே நான் தான். இங்க டைட்டிலே என்னன்னு பாத்துருப்பீங்க. இது வந்து என்னோட ஸ்கின் கேர் ஜேர்னி, ஓகேவா? என்னோட டெக்ஸ்சரை நான் எப்படி ரிமூவ் பண்ணேங்கிறது தான் நான் வந்து இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். கம்ப்ளீட்டா போகல, பட் 95% எனக்கு வந்து போயிடுச்சுன்னு தான் நான் சொல்றேன். நீங்க அந்த பழைய போட்டோல பார்த்தாதான் உங்களுக்கே புரியும். அந்த ஜேர்னில நான் உங்களையும் சேர்த்து கூட்டிட்டு போக போறேன். எப்படி ரிமூவ் பண்ணேன், உங்களுக்கு கண்டிப்பா ஏதாவது ஹெல்ப்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் கிடைக்கும். நான் பெரிய ரிசர்ச்லாம் பண்ணல, எனக்கு ஒர்க் ஆன ப்ராடக்ட்ஸ், எனக்கு ஒர்க் ஆன விஷயங்களை மட்டும் நான் இந்த வீடியோல சொல்ல போறேன். அதுக்கு கொஞ்சம் பேக்கப், சயின்டிபிக் பேக்கப் இருக்கிற மாதிரி கொஞ்சம் பார்த்து வச்சுக்கிட்டேன். ஓகே, நம்ம சொல்றது கரெக்டா, தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுக்க கூடாதுல, அதனால. ஸோ அதெல்லாம் நான் வந்து இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். எதையும் மிஸ் பண்ணாம பாருங்க, கண்டிப்பா ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்க்க நினைக்கிறீங்க, வீடியோ பார்க்க கண்டிப்பா பண்ணுங்க. பட் அதுக்கு முன்னாடி என்ன சப்ஸ்கிரைப் பண்ணா பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் ஒரு யோசிக்க எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பாக்குறீங்க, எனக்கு என்ன புரியல. கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணிக்கோங்க, அப்போ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஹாய் காய்ஸ், சாரி ஃபார் த இன்டரப்ஷன். இப்போ நான் வந்து கிவ்அவே அவரோட வின்னரை நான் வந்து அனௌன்ஸ் பண்ண போறேன். நான் வந்து இன்ஸ்டாகிராம்லேயே நான் அதை வந்து ஒரு ஸ்டோரியா போடுறேன், யார் வின்னர்னா இதுல கரெக்டா தெரியலனா. ஸோ த வின்னர் உங்களோட டிஎம் செக் பண்ணுங்க, நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருப்பேன். அப்படி நம்ம கரண்ட் வின்னர் வந்து 24 hours ரிப்ளை பண்ணல அப்படின்னா மறுபடியும் ஜென்ரேட் பண்ணி மறுபடியும் ஒரு வின்னரை நான் நாளைக்கு என்னோட இன்ஸ்டாகிராம்ல நான் வந்து ஸ்டோரி போடுவேன். சான்ஸ்வி, கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் அகைன் எல்லாருக்கும் பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். சக்சஸ்ஃபுல்லி நம்மளோட ஃபர்ஸ்ட் கிவ்அவே முடிஞ்சிச்சு, மெனி மோஸ்ட் கோ. ஸோ ப்ளீஸ் சப்போர்ட்டிங். இப்போ நீங்கள் வந்து வீடியோ பாருங்க. எல்லாருக்குமே அந்த ஒரு ஆசை இருக்கும் தானே, நம்மளுக்கு அந்த கிளாஸ் ஸ்கின் வேணும் அப்படின்ட்டு. நிறைய யூடியூப்லலாம் நிறைய யூடியூபர்ஸ் நிறைய வீடியோஸ் போட்டிருப்பாங்க, எனக்கு நான் வந்து இப்படி அச்சீவ் பண்ணேன், இப்படி அச்சீவ் பண்ணேன். நம்ம வந்து என்ன தான் ட்ரை பண்ணாலும் நம்மளுக்கு அது நடக்காது. அது ஏன் எனக்கு இப்போ புரிஞ்சிச்சு, எனக்கு அது ஒன் ஸ்டெப் ப்ராசஸ் கிடையவே கிடையாது. நிறைய விஷயங்கள் இருக்குது அதில். அந்த கிளாஸ் ஸ்கின்ங்கிறது வந்து ஒரு ஒரு ஏணிக்க மேலே, படி கூட இல்லை, ஏணிக்க மேலே இருக்கிறது. ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம வந்து ஏறி போனால் தான் நம்மளால போக முடியும், புரியுதா? அந்த அதை வந்து அச்சீவ் பண்ண முடியும். அது அது இப்போ தான் எனக்கு புரியுது. கிளாஸ் ஸ்கின்னா நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதுல, அந்த அந்த ஏஷியன் ஸ்கின்னு. நம்மளாம் ஏஷியன் தான், பட் அந்த ஏஷியன் ஸ்கின் நான் சொல்கிறேன். ஸோ எனக்கும் எப்போ போல ஆசை இருந்துச்சு. நானும் ஒரு ஒரு கட்டத்தில் நான் வந்து ஒரு 2 years முன்னாடி வந்து நான் வந்து ஸ்கின்னை டேக் கேர் பண்ண நான் வந்து ஆரம்பித்தேன். பட் எனக்கு வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி ரிசல்ட்ஸ் கிடைக்கவே இல்லை. எனக்கு வந்து கிளாஸ் ஸ்கின் கிடைக்கல, சரியா? அப்போ நான் வந்து ஒரு கட்டத்தில் நிப்பாட்டினேன். அதுதான் நான் பண்ண ஃபர்ஸ்ட் தப்பு, அது நான் பண்ண செகண்ட் தப்பு. ஃபர்ஸ்ட் தப்பு என்னன்னா, நம்ம ப்ராடக்ட்ஸ் போட்ட உடனே நமக்கு கிளாஸ் ஸ்கின் கிடச்சிடும்னு நினச்சது, சரியா? அதுவும் இல்லாமல் நான் இப்போ நான் வந்து என்ன நினைக்கிறேன், யூடியூபர் ஆனதுக்கப்புறம் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, நிறைய யூடியூபர்ஸ்க்கு வந்து கிளாஸ் ஸ்கின் இருக்கும், யூடியூபர்ஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு வந்து கிளாஸ் ஸ்கின் இருக்கும். இல்லை நாங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக, நல்லா கிளியராக, ரொம்ப ஹெல்த்தியாக இருந்த மாதிரி இருக்கும். அது ஏன்னா அவங்களுக்கு வந்து தே ஹவ் மோர் எக்ஸ்போஷர் இந்த அந்த ஏரியாவில், புரியுதா? அவங்களுக்கு வந்து நிறைய பிராண்ட்ஸ் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அவங்க வந்து டெஸ்ட் பண்ணி அவங்க ஸ்கின் வந்து அப்படி கிளியர் ஆகி, நான் அப்படி நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து எக்ஸ்போஷர் இல்லை, அதுவும் இல்லாமல் நம்மளால வந்து ஒரு நேரத்தில் ஒரு ப்ராடக்ட் தான் வாங்க முடியும், அப்படித்தானே? எல்லாக்காகவும் தான் பேசுறேன் நான், ஒரு 80% ஆஃப் பாப்புலேஷன் அப்படித்தான், ஒரு நேரத்தில் ஒரு ப்ராடக்ட் தான் வாங்க முடியும். அதுவும் நம்மளுக்கு கொஞ்சம் சீப்பாக கிடச்சுனா நல்லா இருக்கும்னா நம்ம நினைப்போம், சரியா? ஃபர்ஸ்ட்டு அப்படி எல்லா டைமும் வந்து ஓகே ஒரு ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணுறது, ஒரு ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறதும் தப்பு. இல்லை நிறைய ப்ராடக்ட் யூஸ் பண்ணால் எனக்கு வந்து எல்லாமே சரியாயிரும் நினைக்கிறதும் தப்பு. இன்னொன்று, சீப்பாக வாங்குறது நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறதும் தப்பு. ரொம்ப காஸ்ட்லியாக வாங்கினா தான் நல்லா இருக்கும், சீப்பாக வாங்குற நீ எல்லாம் சி அப்படின்னு நினைக்கிறதும் தப்பு, சரியா? இப்படி நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது. இப்போ நான் வந்து மறுபடியும் அந்த ஜேர்னியில் தொடங்கியிருக்கேன், எனக்கே தெரியாமல், சரியா? எனக்கு வந்து ஒரு பெரிய கன்சர்ன் என்னன்னா, எனக்கு வந்து ஆக்னி ப்ரோன் ஸ்கின், ஓகேவா? ஒரு 2 weeks மேலே பில்லோ துவைக்கலனாலே எனக்கு வந்து அங்கங்கே பம் பம் பம்னு வந்துடும், சரியா? இப்போ வந்து இந்த வீக்கும் வந்துருச்சு. நான் வந்து அப்போ சரி, நமக்கு வந்து எனக்கு வந்து ஆக்னி எனக்கு வேணாம், ஏன்னா அந்த மார்க்ஸை விட அந்த வலி என்னால் தாங்க முடியாது. இப்போ கூட இது ரொம்ப வலிக்குது, தொட்டாலே வலிக்குது, என்னால் ஸ்கின் கேரே ஒழுங்காக பண்ண முடியாது அந்த அளவில் இருக்குது. ஸோ எனக்கு வந்து எனக்கு ஆக்னி வந்து எனக்கு போனால் போதும் அப்படின்ட்டு நான் வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸாக ரிசர்ச் பண்ணி வாங்க ஆரம்பித்தேன், சரியா? ஃபர்ஸ்ட் நான் வந்து அதில் வாங்கினேதான் இந்த நயாசினமைடு, சரியா? நயாசினமைடு நான் எதுக்கு வாங்கினேன்னா, சரி இவர் கோர்ஸை வந்து க்ளீன் பண்ணுமா, இது வந்து ஆயில் கண்ட்ரோல் பண்ணுமா, ஆக்னி வராமல் தடுக்குமா அப்படின்ட்டு நான் வந்து நயாசினமைடு வாங்கினேன். இதான் ஃபர்ஸ்ட் நான் வந்து வாங்கின ஸ்கின் கேர் ப்ராடக்ட். பட் அதுக்கு முன்னாடி நான் வந்து சன்ஸ்கிரீன் நான் வந்து ரெகுலர் ரிலீஜியஸாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ரெக்கமெண்டேஷன்ஸ்க்கு வேணால் நான் உங்களுக்கு இந்த ஆக்வாலஜிக்காவது சொல்லுவேன். ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது, அதுவும் இல்லாமல் பைல் ஆகாது, ஸ்வெட்டும் ஆகாது. நீங்கள் கிளாஸ் ஸ்கின் வரணும்னு நினச்சாலும் சரி, உங்களுக்கு டெக்ஸ்சர் போகணும்னு நினச்சாலும் சரி, என்ன உங்கள் கோலாக இருந்தாலும் அதில் ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் இதுவாக தான் இருக்கணும், உங்கள் லாஸ்ட் ஸ்டெப்பாக இதுவாக இருக்கணும் மார்னிங்கில். இதை நான் வந்து டெய்லி ஒரு வாட்டி வச்சு நான் வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தேன் ரெகுலராக. அதுக்கப்புறம் எனக்கு வந்து பிம்பிள் போன மாதிரி தெரியல, எனக்கு வந்துகிட்டே தான் இருக்குது. மந்த்லி ஒரு 2-3 அங்கங்கே முழுசு வந்துகிட்டே தான் இருக்குது.
அதுக்கப்புறமா நான் ரிசர்ச் பண்ணி ஓகே எனக்கு வந்து ஆர்டினரி பிராண்ட் வந்து எனக்கு பிடிச்சிருக்குது அப்படின்ட்டு நான் வந்து ஆர்டினரியோட அந்த கிளைகாலிக் டோனர் வாங்கினேன். பாத்தீங்கன்னா தெரியும், வாங்கி ரொம்ப வருஷம் ஆகுது, இவ்வளவு தீர்ந்துருக்குது. ஓகே ஓவரளவு எனக்கு கண்ட்ரோல் ஆக மாதிரி இருந்துச்சு. 1 month வந்து எனக்கு பிம்பிளே இல்லாம இருக்கும், அது 10 month சேர்ந்து வர மாதிரி இருந்துச்சு. சரியா, சரி அப்ப நம்மளுக்கு வந்து இது பத்தல அப்படின்ட்டு எனக்கு வந்து ரொம்ப ஆயிலி ஸ்கின், அதுவும் இது வந்து கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிவிடும் அந்த பிம்பிள்ஸ். ஹார்மோன்ஸ்னால வர பிம்பிளை தவிர நான் ரொம்ப ஹைஜீனிக்கா இல்லாம வர பிம்பிள்ஸ் தான் வந்து ஜாஸ்தியா இருக்கும். அப்போ அந்த மாதிரி டைம்ல சரி எனக்கு வந்து என்ன கொஞ்சம் என்ன எக்ஸ்போலியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இந்த டெர்மாகோட சாலிசிலிக் ஆசிட் வாங்கினேன். ஓகேவா, இது யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிய எனக்கு ஆரம்பிச்சிச்சு. நயாசினமைட் வந்து ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன், பட் இது எனக்கு வந்து ஆக்னியில் ஹெல்ப் பண்ணல. இதையும் நான் வந்து ரொம்ப நாள் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன், எனக்கு ஆக்னியில் ஹெல்ப் பண்ணல. இதையும் நான் ரொம்ப நாளை இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன், இதுவும் எனக்கு ஆக்னியில் ஹெல்ப் பண்ணல. பார்த்தீங்கன்னா தெரியும் என்னோட பல்ப் இருக்குது. ஓகேவா, பட் இந்த மூணும் எனக்கு என்ன பண்ணிடுச்சுன்னா என்னோட டெக்ஸ்சரை வந்து கம்ப்ளீட்டாக போக்கிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கூட தெரியும், முன்னாடி எனக்கு ரொம்ப அந்த ஒயிட் ஹெட்ஸ் பிளாக் ஹெட்ஸ்லாம் ரொம்ப இருக்கும், என்னோட நோஸ்லாம் ரொம்ப இருக்கும். பட் அதில் வந்து நோட் பட்டதை நிப்பாட்டிட்டேன் ஒரு கட்டத்துக்கு மேலே. ஓகே எனக்கு ஆக்னி வருது, எனக்கு ஆக்னி வருதுன்னு நினச்சு நான் வந்து இந்த நல்ல விஷயங்களெல்லாம் கவனிக்கவே இல்லை. சரி நம்ம போர்ஸ் வந்து கம்மி ஆயிடுச்சு, ஆயில் ப்ரொடக்ஷன் கம்மி ஆயிடுச்சு, எனக்கு வந்து முன்னாடி ஃபோர் ஹெட்லலாம் ரொம்ப டெக்ஸ்சர் இருக்கும். என்னோட பழைய ஃபோட்டோ நீங்கள் அதை அந்த ஃபோட்டோ பார்த்து தான் அந்த வீடியோக்குள்ளே வந்திருப்பீங்க, அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளவு டெக்ஸ்சர் இருக்கேன் அப்படின்னோட ஃபேஸில். இந்த மாதிரி சன்ஸ்கிரீன்லாம் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஓரளவு கம்மியாச்சு தவிர இருந்துட்டு தான் இருந்துச்சு எனக்கு ஃபேஸ்ல. ஓகேவா, மற்றபடி இருக்கிற அந்த 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 என்லாஸ்ட் கோர்ஸ் அந்த அந்த பம்ப்ஸ் எதுவுமே இல்லாமல் அப்படியே போயிடுச்சு ஆக்னியை தவிர. ஏன்னா ஆக்னி வந்து டெக்னிக்கலி டெக்ஸ்சர்ல வராது, அது வந்து தனியாக ஒரு கன்சர்னாக பார்க்க வேண்டிய விஷயம், டெக்ஸ்சர் இல்லை அது. ஓகேவா, ஸோ எனக்கு வந்து அந்த பழைய ஃபோட்டோ பார்த்தோன்னே எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. அப்புறம் தான் ரீசெண்டாக உள்ள ஃபோட்டோஸ்லாம் பார்க்க ஆரம்பிச்சு, கண்ணாடியிலாம் உத்து பார்க்க ஆரம்பிச்சேன். ஆமா இல்லை நம்ம டெக்ஸ்சர் எங்கே போச்சு அப்படின்ட்டு. சரியா, இதில் வந்து நான் என்ன சொல்ல ஆசைப்படுறேன்னா உங்களுக்கும் இந்த மாதிரி டெக்ஸ்சர் கண்டிப்பாக எல்லாருக்கும் இருக்கும். டெக்ஸ்சர் வந்து ஏன் வருதுன்னு நிறைய ஒரு நிறைய ரீசன்ஸ் இருக்கலாம். ஓகேவா, நம்ம வந்து ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதுனால, அந்த ஆயில் இந்த ப்ராசஸ்டு ஃபுட்டு சாப்பிட்றதுனால, வேற என்ன நம்மளுக்கு ஆயில் வந்து அந்த போர்ஸ் வந்து அந்த மாதிரி அடைஞ்சு போய் அப்படி இப்படின்னா நம்மளுக்கு வந்து நிறைய பம்பி டெக்ஸ்சர்ஸ்லாம் நம்மளுக்கு வரும். ஸோ நான் வந்து எனக்கே தெரியாமல் நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா நான் வந்து ஆக்னியை சரி பண்ணுறேன்னா நான் எக்ஸ்போலியேட்டர்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சரியா, நான் வந்து கெமிக்கல் பீல்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணதில்லை, நான் வந்து ஸ்பாக்லாம் போனது. ஆமா என்ன சலூன் என்ன சொல்லுவாங்க இந்த கிளினிக்ஸ் ஸ்கின் கிளினிக்ஸ்க்கெல்லாம் நான் வந்து போனதில்லை, இதுதான் நான் வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். இது வந்து நான் வந்து வாங்கின ஸ்டார்டிங்கில் ஒரு வீக்லி ட்வைஸ் த்ரைஸ் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு கொஞ்சம் ரெகுலராக 1 day விட்டு விட்டு யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். இது வந்ததுக்கப்புறம் அல்டர்னேட்டிவ் டைம்ஸில் நான் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஏன்னா ரெண்டுமே வந்து நம்மளுக்கு எக்ஸ்போலியேட்டர் அப்படி தானே, இது வந்து ஏஹெச்ஏ இது வந்து பிஹெச்ஏ. ஓகேவா, இப்போ நீங்கள் வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் தான் வாங்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ உங்களுக்கு வந்து என்ன மாதிரி ஆயிலி ஸ்கின் இருக்குது, உங்களுக்கு வந்து ஆயிலும் ஒரு பிரச்சனை அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை செக் பண்ணிக்கோங்க, சாலிசிலிக் ஆசிட். ஓகேவா, நான் வந்து அப்புறம் இன்னொன்று விஷயம் சொல்லணும், என்னோட ஃபேஸ் வாஷ்லேயும் மோரார்லஸ் நான் வந்து சாலிசிலிக் ஆசிட் அந்த இருக்கிற மாதிரி நான் வந்து பார்த்துப்பேன். ஸோ நீங்கள் பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வாஷ் வாங்குங்க, சாலிசிலிக் ஆசிட் தான் மெயின் இன்க்ரீடியண்டாக இருக்கிற மாதிரி என்னோட ஃபேஸ் வாஷ் வாங்கிட்டு. இன்னொரு டிப் என்னன்னா நீங்கள் வந்து ஃபேஸில் போட்டுட்டு உடனே வாஷ் பண்ணிடாதீங்க, நார்மல் ஃபேஸ் வாஷ் மாதிரி அது வந்து அதில் ஆக்டிவ்ஸ் இருக்குதுல்ல. ஸோ அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா போட்டுட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள், ஒரு 2 minutes வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் அதை வாஷ் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஸ்கின்ல இன்னும் கொஞ்சம் அது இறங்கும். ஓகேவா, அப்படி இல்லை இல்லை எனக்கு வந்து ஸ்கின் வந்து தாங்கும், எனக்கு சென்சிட்டிவ் ஸ்கின் இல்லை அப்படி என்ன சொல்ல ப்ராடக்ட்லாம் ரொம்ப எனக்கு வந்து அஃபெக்ட் பண்ணாது என் ஸ்கின்னை அப்படின்னு சொல்ல நினைக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து இந்த 2% சாலிசிலிக் ஆசிட் வாங்கிக்கோங்க. பிகினராக இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து இதுக்கு மேலே போகாதீங்க. ஓகேவா, இது ஒரு நல்ல ஆப்ஷன்ஸ் தான், டெர்மாகோவில் நல்லா தான் இருக்குது, ஆட்லாம் கிடையாது, டெர்மாகோ கிட்ட நான் பேசுறது கூட கிடையாது. ஸோ இதை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ப்ராபப்ளி நான் வந்து பீலிங்கும் ஸ்டார்ட் பண்ணுவேன், ஏன்னா எனக்கு ஆக்னி வந்து ரொம்ப என்னைய இரிட்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால கண்டிப்பாக நான் வந்து பீலிங் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஒரு ரொட்டீனில் நம்ம வருவோம், அதுக்கப்புறம் புது ப்ராடக்ட்ஸ்லாம் இறக்கும் அப்படின்னு ஒரு இருக்கிறேன். ஓகேவா, அதுக்கப்புறமா இதுவும் ஒரு எக்ஸ்போலியேட்டிங் டோனர் தான். ஓகேவா, பட் இது டோனர் அது சீரம் இது டோனர். இதில் வந்து என்னன்னா இது வந்து கொஞ்சம் ஹை பர்சன்டேஜ், 7%ங்கிறது கொஞ்சம் ஹை தான். அதுவும் இல்லாமல் இந்த எக்ஸ்போலியேட்டர்ஸ்லயே இந்த கிளைகாலிக் ஆசிட் தான் ரொம்ப எஃபெக்டிவானது. ஓகேவா, ஸோ உங்களுக்கு சென்சிட்டிவ் ஸ்கின்னா இருக்கு, ஆக்டிவ் ப்ரோன் ஸ்கின்னா இருக்குதுன்னா நீங்க இது ட்ரை பண்ணாதீங்க. லாக்டிக் ஆசிட், மெண்டாலிக் ஆசிட் இதை நிறைய ஆசிட்ஸ்லாம் உண்டும், அதில் ட்ரை பண்ணிக்கோங்க. நீங்க இப்போ தான் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா. ஓகேவா, ஏன்னா இது வந்து நிறைய பேருக்கு இது வந்து இரிட்டேட் ஆயிருக்கு ஒத்துக்காதவங்களுக்கு, பட் ஒத்துக்கிட்டவங்களுக்கு இது வந்து நல்லாவே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்குது என்ன மாதிரி. ஸ்டில் இப்போவும் நான் வந்து என்ன அந்த ஹைஜீனிக்கான கொஞ்சம் விஷயங்கள், பில்லோ கவரை வாஷ் பண்ணுறது, ஃபோனை வந்து காதில் வைக்காமல் இருக்கிறது, அடிக்கடி பேசி தொடாமல் இருக்கிறது, வேற என்ன ஆயில் வச்சுட்டு தூங்குறது, இதெல்லாம் நான் வந்து பண்ணாமல் தான் இருக்கிறேன். ஓகேவா, ஸோ அதெல்லாம் தாண்டி நான் இப்போ நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுவும் இல்லாமல் இன்னொரு விஷயம் நான் வந்து சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நான் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் நினைக்கிறேன், அப்படி சும்மா ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு வந்து நான் வந்து இப்படி ஹோம் ரெமெடி பண்ணேன் அப்படின்ட்டு என்னெல்லாமோ அந்த திரு திருன்னு இருக்கிற ப்ராடக்ட்ஸ்லாம் வச்சு முஞ்சு தேய்க்குது,
ப்ளீஸ் அதை பண்ணாதீங்க. உங்களுக்கு அது உங்களுக்கு அது வந்து நல்லது, என் உடம்புக்கு இது நல்லது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதை உள்ள எடுத்துக்கோங்க சரியா. உள்ள எடுத்துக்க முடியாததை மூஞ்சிலே போடாதீங்க, உள்ள எடுத்துக்க முடிஞ்சதை மூஞ்சில போடாதீங்க. அதான் நான் சொல்லுவேன், ஏன்னா அது வந்து ஸ்கின் ரொம்ப இரிட்டேட் பண்ணி உங்க ஸ்கின் பேரியரே கெடுத்தும். ஸோ நான் வந்து இவ்வளவுதான் நினைக்கிறேன் என்னோட டெக்ஸ்டருக்கு ஹெல்ப் பண்ணது. ரெட்டினாலும் இருக்கலாம், பட் எனக்கு அது வந்து கன்ஃபார்மா தெரியல. ஏன்னா ரெட்டினால் நான் வந்து வீக்லி டுவைஸ் தான் நான் வந்து போட்டுட்டு இருக்கிறேன். நான் வந்து பிகினர் அப்படிங்கிறதுனால ஓகேவா, ரெட்டினால் ஆட் பண்ணலாமா வேணாமான்னு ஒரு கன்ஃபியூஷன் இருந்துட்டே இருந்துச்சு அந்த வீடியோ தொடங்குறதுக்கு முன்னாடி வரைக்கும். பட் எனக்கு வந்து சரி வேணா, எனக்கு கன்ஃபார்மா தெரியல சொல்லி எதுக்கு அப்படின்ட்டு. ஸோ இவ்வளவுதான் என்னோட டெக்ஸ்டர் பத்தின விஷயங்கள் ஓகேவா. என்னோட ஸ்டெப் டூ டு அச்சீவ் கிளாஸ் ஸ்கின் என்னன்னா வந்து ஆக்னியை போக்குறது தான். ஸோ அதுக்கு நான் வந்து என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணேன், எப்படி யூஸ் பண்ணேன், உங்களுக்கு எல்லாமே நான் வந்து தெளிவாக உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். ஸோ இது வந்து ஒரு ஜேர்னியாக இருக்கட்டும். நீங்களும் அந்த மாதிரி கிளாஸ் ஸ்கின் உங்களுக்கு வேணும், இல்லை ஹெல்த்தி ஸ்கின் வேணும் அப்படின்னா நீங்களும் இதை மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எனக்கு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு. ப்ராடக்ட் லிங்க்ஸ் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ அவ்வளோதான், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் டாடா.